பரத்துன்னு ஒரு பையன் பொண்ணு பார்க்க பஸ் ஸ்டாண்டே வந்துட்டான். இந்நேரம் அவன் வீட்டுக்கே ஆட்டோ பிடிச்சி போயிருப்பான். ஒருவேளை பையனுக்கு முத்தலக பிடிக்கல, அவன் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டோம், அப்புறம் உங்களுக்கு பார்த்து முடிச்சிருவான். ஓ, அவன் முத்தழக நல்லாலன் வேற சொல்லுவானா? யோ தரகரே, முத்தழக எவனும் பார்க்க கூடாது, அவங்க என் பொண்டாட்டி. பொண்டாட்டியா? நம்பிட்டான் நம்பிட்டான். என் மனைவியா, நான் மனசார நினைச்சிட்டேன். ஒழுங்கு மரியாதையா அந்த பரத்தை தள்ளி நிறுத்தியா? இத பாரு, அது முடியாது தம்பி. அந்த பையன் இன்னாரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கே போயிருப்பான். அம்மா அப்பாவோட சென்னையில இருந்து வந்திருக்கான். உன்னோட அட்ரஸ் போட்டோன்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டு தம்பி. இவ்வளவு தூரம் வந்தவங்கள எப்படி திருப்பி அனுப்புறது? முடியாதுப்பா. ஓ, உனக்கு வேணா நான் வேற பொண்ணை காட்டுறேன். விமலா, கமலா, கோகிலான்னு ஆயிரம் இருக்குது. ஓய் முத்தலகு, பேர் என்ன? பரதா? ஆமா. சென்னையில இருந்து அப்பா அம்மாவோட வரானா? அதேதான். அதான் சொல்றேன், அவங்கள தடுக்க முடியாது. நானும் அவங்க கூட வேற போகல. நீங்க மாப்பிள்ளையையும் அவங்க ஃபேமிலியையும் நேர்ல பாத்துருக்கீங்களா? யாரும் யாரையும் பாத்துக்கல, எல்லா டீலிங்கையும் போன்ல தான் பேசி முடிச்சோம். அவங்களா பொண்ணு பார்க்க வர்றாங்க, பாவம். சென்னையில இருந்து தனியா இதுக்காக வர்றவங்கள முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்புறது தொழில் தர்மம் இல்லப்பா. உனக்கு வேற பொண்ணு காட்டுறேன் நானு. கமலா இல்லைன்னா கவிதா. என்ன தம்பி சொல்ற? தம்பி தம்பி, அதுக்குள்ள வச்சுட்டானா? கொஞ்ச நேரத்துல என் தொழிலையே மாத்தி விட்டுருப்பான் போல. இந்த நேரத்துல நான் ஏன் உளறிட்டு இருக்கிறேன்? கிளம்பு. ஓ, மிஸ்டர் பால் பாண்டி. என் பேர் பால், பால் பாண்டி. மதுரையை சுத்தி எல்லா ஊர்லயும் எமக்கு லிங்க் இருக்கு. எந்த வயசுல என்ன ரேஞ்சில வேணும்னு சொல்லுங்க, நான் அமைச்சு தர்றேன்.